வணக்கம். வரலாறு, குறிப்பாக இந்திய பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு திட்டத்திலிருந்து சில வினாக்களை நாம் இங்கு காண்போம். முதலாவது கேள்வி, அரசமைப்பு நிர்ணய சபை அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் பற்றி பின்வரும் கூட்டுகளில் எது எவை சரியானவை? ஓகே, ஒன்றாவது பாயிண்ட்டு, இது 1946 December 9 அன்று காலை 11 மணிக்கு புதுடில்லியின் அரசியலமைப்பு அரங்கில் நடைபெற்றது. சரி. இரண்டாவது பாயிண்ட்டு, முதல் விவாதத்தின் தலைப்பு தற்காலிக தலைவர் தேர்தல் என்பதாகும். சரி. மூன்றாவது, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்களை தற்காலிக தலைவராக இருக்கும்படி ஆச்சாரியா ஜே கிருபாலானி கேட்டுக்கொண்டார். அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்திலே மிக வயது முதிர்ந்த தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அதனால் அவர்களை வந்து தற்காலிக தலைவராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். பிறகு நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ விடை வந்து மேற்கூறிய 3. அடுத்த இரண்டாவது கேள்வி, 2015 குடியுரிமை திருத்த மசோதா பின்வரும் எந்த சட்டத்தை திருத்துகிறது? குடியுரிமை திருத்த மசோதா எந்த ஆண்டு சட்டத்தை திருத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை சட்டம் 1955. இந்த குடியுரிமை சட்டம் முதல் முதலாக இயற்றப்பட்ட ஆண்டு 1955. அதை நடைமுறைப்படுத்தி தான் வந்து பிறகு நிறைய குடியுரிமை சட்டங்கள் அதை வந்து அந்த மசோதாவை வந்து திருத்தி கொண்டே இருந்தன. அப்போ முதல் முதலாக இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1955. அடுத்து மூன்றாவது கேள்வி, சங்கரலிங்கனாரின் உண்ணாவிரத போராட்டம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஏ, அவர் விருதுநகரில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். சரியானது. அவர் உண்ணாவிரத போராட்டம் 75 நீடித்தது. இதுவும் சரியானது. அடுத்தது, சிஎன் அண்ணாதுரை, மாப்பே சிவஞானம், தீவானந்தம் போன்ற தலைவர்களின் வேண்டுகோள்களை மறுத்த அவர் உண்ணாவிரதத்தை கைவிட மறுத்தார். ஓகே, அதனால் உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்தார். அடுத்து டி, 1969 மதராசிலிருந்து தமிழ்நாடு என மாநில பெயர் மாற்றத்தில் சங்கரலிங்கனாரின் தியாகம் முக்கிய பங்கு வகித்தது. சரியானது. அப்போ மதராஸ் என்ற பெயர் வந்து 1969 தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது. அப்போ மேற்கூறிய அனைத்தும் சரி. அப்படி செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா. அடுத்த நான்காவது கேள்வி, திருப்பூர் குமரன் கொடி காத்த குமரன் என்ற பட்டத்திற்கு பெருமை பெற்றவர் எதற்காக அங்கீகாரம் பெற்றார்? ஒரு அரசியல் கட்சியை நிறுவுதல் தப்பு, வரி எதிர்ப்பு போராட்டம் தலைமை தாங்குதல் இதுவும் தப்பு, சாராய நிராகரிப்பு இயக்கத்தில் பங்கேற்பு இதுவும் தப்பு, மரணத்தின் நேரத்தில் கூட தேசிய கொடியை பிடித்து கொண்டிருந்தால் அவர் உயிரிழக்கும் போது கூட அவர் தேசிய கொடியை கையிலிருந்து விடலை. அதனால் அவர் வந்து குமரன், திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் என்ற பட்ட பெயருக்கு ஆளானார். ஏன்னா அவர் உயிரிழந்த போது கூட அவர் கொடியை வந்து விடவில்லை. ஐந்தாவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை கவனியுங்கள். January 26 இந்தியாவின் குடியரசு தினமாக ஏற்றுக்கொண்டது குறித்து. கூற்று ஏ, January 26, 1950 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. சரியானது. காரணம், 1930 January 26 அன்று இந்திய தேசிய காங்கிரஸ் பூரண சுயராஜ்யம் அப்படின்றத வந்து அறிவித்து அதை சுதந்திர நாளாக கொண்டாடியது. கரெக்டு. அதை நினைவூட்டும் விதமாக தான் வந்து January 26, 1950 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாளாக நாம் வந்து கொண்டாடுகிறோம். ஆனால் November 26 அன்றைக்கே வந்து எழுதி இதாகிடுச்சு. ஆனால் அந்த தினத்தை நாம் வந்து சட்ட தினமாக கொண்டாடி வருகிறோம். அடுத்து ஆறாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் அம்சங்களில் எவை ஜெர்மனியிலிருந்து வீமர் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை? எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவசர கால நிலையில் அடிப்படை உரிமைகளை இடைநீக்கம் செய்தல் அல்லது நிறுத்தி வைத்தல், அரசின் கொள்கை வழிகாட்டும் நெறிமுறைகள் பகுதி 4 காணப்படும். இது வந்து அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. முகவுரையில் உள்ள சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய கோட்பாடுகள் வந்து இது பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் முகவுரை வந்து அமெரிக்க நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்போ ஜெர்மனியிலிருந்து எடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவசர நிலையில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் இடைநீக்கம் செய்தல். மொத்தம் இந்திய அரசியலமைப்பு சுமார் 64 அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. ஏழாவது கேள்வி, மாநிலங்களவையின் அதாவது மேலவையின் அமைப்பு குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250 ஆகும். சரி. அதில் 12 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமனம் செய்கிறார். அரசியல், கலை, பொருளாதாரம் இவற்றில் உள்ள அறிஞர்களை வந்து 12 பேரை நியமிக்கிறார்.
துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். சரி, இதுவும் கரெக்டு. அடுத்த நான்கு, மீதமுள்ள 238 உறுப்பினர்கள் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அப்போ இதுவும் வந்து சரி. நம்ம தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதனால் நம்ம தமிழ்நாட்டிற்கு ராஜ்யசபா எம்பி வந்து 18 பேர் இருப்பாங்க. எட்டாவது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். கூற்று ஏ, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 234 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கின்றனர். சரி, 234 உறுப்பினர்களில் 189 பேர் எப்போ பொது தொகுதியிலிருந்தும், 45 பேர் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதுவும் வந்து சரி. அதாவது வந்து ஒதுக்கப்பட்ட தொகுதி என்பது தனி தொகுதி ஆகும். அப்போது மேற்கூறிய இது சரியானது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய்வதற்காக எந்த ஆண்டில் தமிழக அரசு டாக்டர் பி வி ராஜமன்னார் தலைமையில் 3 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை நியமித்தது? எப்படின்னா 1969 ஆண்டு ராஜமன்னார் குழு. அடுத்து பத்தாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அதிகாரப்பூர்வமாக மொழிகளை பற்றி விவாதிக்கிறது? மேலும் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் ஆரம்பத்தில் அங்கீகரிக்கப்பட்டன? 1. பகுதி 18 அதிகாரப்பூர்வ மொழிகள் சரத்து 343 முதல் 351 வரை. சரி, ஓகே. 2வது, தொடக்கத்தில் 8வது அட்டவணையில் 10 மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்டன. சரி, தற்போது வந்து 22 மொழிகள் இருக்கின்றன. முதல் மொழிக்குழு 1955 நியமிக்கப்பட்டது. சரியானது. தற்போது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ஆமாம், இப்போ 22 மொழிகள் இருக்கின்றன. அப்போ மேற்கூறிய அனைத்தும் சரி. அடுத்து 11வது கேள்வி, பொறுத்துக நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர். இந்த நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் எப்போனா பிப்ரவரி மத்திய அல்லது கடைசி வரை, மே கடைசி வரைக்கும் இருக்கும். ஓகே, மழைக்கால கூட்டத்தொடர் எப்பொழுது நடைபெறும்? அது எப்பொழுது மழைக்கால கூட்டத்தொடர்? ஜூலை மத்தியிலிருந்து ஆகஸ்ட் இது வரை மழைக்கால கூட்டத்தொடர். அப்புறம் மத்திய குளிர்கால கூட்டத்தொடர் எப்பொழுது நடைபெறும் பார்த்தீங்கன்னா நவம்பர் இறுதியிலிருந்து டிசம்பர் இறுதி வரை. 12வது கேள்வி, அரசியலமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்கான இறுதி கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது மற்றும் விவாதத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24, 1950 அன்று நடைபெற்றது. அதனுடைய தலைவராக விவாதத்திற்கு தலைமையேற்றவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள்லாம் எதுன்னு, அது உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பு சட்டங்களை விட நீளமானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் உலகிலே மிக நீளமான அரசியலமைப்பு சட்டமாகும். 2வது, அதன் பிரிவுகள் பல்வேறு நாடுகளிலிருந்தும் அரசியலமைப்பு சட்டங்களிலிருந்தும் பெறப்பட்டன. சுமார் 64 நாடுகள் அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்து அதிலிருந்து தான் வந்து எடுக்கப்பட்டது. அது கடுமையான மற்றும் நெகிழ்வான அம்சங்களை கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நெகிழ்வும் தன்மை கொண்டது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை எளிதாக திருத்தவும் செய்யலாம், அதே நேரத்தில் திருத்துறது கடினமாகவும் இருக்கலாம். அடுத்தது, அது கூட்டாட்சி முறையை நிறுவுகிறது. கரெக்டு, கூட்டாட்சி அரசு முறையை நிறுவுகிறது. இந்திய அரசியலமைப்பு திருத்துவதற்கான செல்லுபடியாகாத முறை எது? இந்திய அரசியலமைப்பை திருத்துவதற்கான செல்லுபடியாகாத முறை, நாடாளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை மூலம் திருத்துதல். இது ஒரு வகையான முறையில் திருத்தலாம். சாதாரண பெரும்பான்மை, 3/2 இருந்தால் போதும். நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மூலம் திருத்துதல், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 4/3, இதுதான் வந்து சிறப்பு பெரும்பான்மை. அடுத்து சி, நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையுடன் பாதி மாநிலங்களின் சட்டமன்றங்களின் ஒப்புதலுடன் திருத்துதல், இது ஒரு வகையான திருத்தம். அடுத்தது டி, குடியரசுத் தலைவரின் அவசர கால சட்டம் மூலமாக திருத்துதல். இந்த மாதிரி பண்ண முடியாது. குடியரசுத் தலைவரின் அவசர சட்டத்தின் மூலமாக அரசியலமைப்பை திருத்த முடியாது. அது வந்து செல்லுபடியாகாத முறை. நன்றி.